நெஞ்சு மெல்லிய காதல் பூ திண்ணன் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி அதை வானம் உண்ணாந்து பார்க்கும். ஹே காய்ஸ், அஸ்லாம் வலைக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு முஷரஸ் வ்ளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வ்ளாகோட தான். ஸோ கூடு வ்ளாகோட மினி வெர்ஷன் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்துட்டு லென்த்தி வெர்ஷன் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 வீக்குக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. ஸோ அதனால தான் நான் முன்னாடியே ஷார்ட்ஸை போட்டேன். ஸோ ருசேனாக்கா இன்னைக்கு கூட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் தான் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ என்னோடய இன்லாஸ் வீடு தர்காக்கும் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறதுனால கூடு ஏற்றுறது இறக்குறது கூடு அப்போது எல்லா டைமும் ஈமணிப்பாக பாட்டு போட்டு விட்டுறதுனால என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஈவினிங்லேருந்து தான் இந்த ஒரு வ்ளாகை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஈவினிங் டீ போட்டு என்னோடய இன்லாஸ்க்கு தான் ஊற்றிட்டு இருந்தேன். அண்ட் ருசேனா பார்த்தீங்கன்னா நல்லா கலப்பி விட்டு எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வாசலில் போய் நின்றுட்டு சேவலை தூக்கிக்கணுன்னா. ஸோ நான் டீசெண்டாக எந்த அனிமலையும் வந்துட்டு ஹார்ம் பண்ண மாட்டேன், எந்த அனிமலையும் நான் தூக்க மாட்டேன். ருசேனாவை பெருசாக அந்த மாதிரிலாம் வளர்க்கல, அவள் எல்லாத்துலேயுமே தூக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் அவங்க பாப்பா மாதிரி ஏ பயம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் பழக்க விட்டுட்டுருக்கு. ஸோ மேடம் சைஸுக்கு இருந்த அந்த சேவலை தூக்கிட்டு வந்துட்டு வச்சு விளையாடிட்டு இருந்தா. ஸோ நிறைய கோழி இங்கே குட்டி குட்டியாக வளர்க்குறதுனால அந்த காம்பவுண்டுக்கு வெளியே வேலிக்கு மேலேயே நாங்கள் அடைச்சாச்சு ஒரு கூண்டு மாதிரி. ஸோ கூட்டுக்கு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்லேருந்தும் கூப்பிட்ருந்தோம் அண்ட் எங்கள் பெருமா வீட்லேருந்தும் கூப்பிட்ருந்தோம். ஸோ எல்லாருமே வந்துட்டாங்க. ஒரு 8:00 கிட்டக்க நாங்கள் எல்லாருமே கிளம்பி போயிருந்தோம். கூட்டம் பார்த்திங்கன்னா செம கூட்டம். எங்கள் வீட்லேருந்து அந்த டேர்னிங்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷாப்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐஸ்கிரீம் ஷாப், ஆக்சசரிஸ், ஹிஜாப் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஷாப்பையும் அப்படியே பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். ஸோ ருசேனா காலனில் டாய்ஸ் கடை பட்டுடுச்சு. இந்த ஒரு டாய் வாங்கிட்டோன்னு வாங்கி கொடுத்துச்சு. எனக்கு இந்த டாய் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதோட உங்களுக்கும் நான் காமிச்சிருந்தேன். ஸோ சுட சுட நல்லா ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ தான் போட்டுட்டு இருந்தாங்க. தென் அது ஓகே, நம்ம கடைசியாக சாப்பிட்டுக்கலான்னு அப்படி ஒரு கடையாக பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். நிறைய ஹேண்ட் பேக்ஸ், அக்சசரிஸ் அப்படின்னு நிறைய வச்சுருந்தாங்க, பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். நான் ஷாப்பிங் பண்ணுற கேரக்டர் கிடையாது, நம்ம கூட்டத்தோடு போயிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற கேரக்டர், அப்போ தான் ஒரு மாதிரி மஜாவாக இருக்கும். அதனால தென் இந்த ஒரு ராட்டனும் ஓடிட்டு இருந்துச்சு. ருசேனாவும் முக்கியமாக இந்த மாதிரி ராட்டனும் அந்த ஹார்ஸ்லலாம் உட்கார இக்கேதான் முக்கியமாக நாங்கள் போவோம். ஸோ அங்கே போகணுன்னு ருசேனாவும் பார்த்துட்டு அதை தான் கேட்பா. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் போனப்போ ஓடிட்டு இருந்தது. இதோட ப்ரைஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன் ஷார்ட்ஸில், 50 ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ருசேனா உட்கார வச்சுட்டு ருசேனா பயப்படவே இல்லை. ஸோ ரொம்ப ஜாலியாக வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. தென் அவளோட பார்த்தீங்கன்னா ருசேனாவோட அக்கா ஜுனேராவையும் உட்கார வச்சு ரெண்டு பேரும் ஒரே ரைடு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ருசேனாக்கு செகண்ட் ரைடையும் அனுப்பிவிட்டாச்சு. ஸோ ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இடையிலே பார்த்தீங்கன்னா மேடம்க்கு வந்துட்டு எங்கள் அம்மா டாக்டர் டாய் அண்ட் பெரியம்மா வந்துட்டு கிச்சன் செட்டு, நாங்கள் வந்துட்டு 2-3 டாய்ஸ் அப்படின்னு நிறைய டாய்ஸாக குமிஞ்சிட்டு இருந்தது. தென் அடுத்தது இந்த ஒரு ஹார்ஸ் ஆர் டக்கில் உட்கார வச்சு ரைடு விட்டோம். அண்ட் ஆப்போசிட்லேயே இந்த ஒரு ஆக்சசரி ஷாப் இருந்தது. ஒரு மாதிரி பார்க்க நல்லா இருந்துச்சு இங்கே கலெக்ஷன்ஸ். தென் அடுத்தது இந்த ட்ராம்போனில அக்காவும் தங்கச்சும் விளையாடிட்டு இருந்தாங்க. எனக்கு ட்ராம்போனில விடுறதுக்கு பர்சனலி கொஞ்சம் பயம், பிகாஸ் நிறையா வீடியோஸ்லாம் இந்த கிராக் போன் கிராக் ஆகுறது அந்த மாதிரிலாம் பார்த்ததுனால. அண்ட் பக்கத்துலேயே பாப்கார்ன் ஷாப் வச்சுருந்தாங்க, இந்த ஸ்வீட் பாப்கார்ன், மசாலா பாப்கார்ன், நார்மல் பாப்கார்னு சொல்லிட்டு. ஸ்வீட் பாப்கார்ன் வாங்கியிருந்தோம் ஒரு 3, பிகாஸ் ஸ்வீட் பாப்கார்ன் அதிகமாக கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. தென் அதுக்கப்புறம் இந்த ஒரு பேக் கடையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேக்ஸ் கலெக்ஷன் கொஞ்சம் நல்லா இருந்தது, அதோட காட்டியிருந்தேன். ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற நேரம் வந்துருச்சு, ஆளுக்கு ஒரு கோழி சோடா குடிச்சிட்டு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ சாப்பிட்டுட்டு ஓகே நம்ம தர்காக்குள்ளே என்ன நடக்குது, ஆக்சுவலி உள்ளெல்லாம் போயிட்டு எதுவுமே பண்ண மாட்டோம், ஜஸ்ட் போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே தான் போயிருந்தோம். ஏன்னா யார் வந்திருக்கா, யார் பாட சூப்பர் சிங்கரில் உள்ளவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ரூமர் போயிட்டுருந்தது. ஸோ அதுதான் ஆனால் உண்மை, ரூமர் கிடையாது. ஸோ இந்த ஒரு டாம்லலாம் பார்த்திங்கன்னா அழகாக லைட்ஸ் கலர் கலர் லைட்லாம் போட்டு வச்சுருந்தாங்க, பட் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. அண்ட் ருசேனாவோட திங்ஸ்லாம் அந்த ஒரு பக்கெட்டில் வாங்கி போட்டாச்சு. ருசேனை பார்த்தீங்கன்னா அங்கேயே டாய்ஸ்லாம் பிடிச்சி விளையாட ஆரம்பிச்சிட்டா. தென் கச்சேரியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இவங்க தான் வந்திருந்தாங்க இந்த 3 பேரும். ஸோ இதில் ஒருத்தவங்க அந்த ஒயிட் ஷால் போட்டிருக்கிறவங்க வந்துட்டு சூப்பர் சிங்கரில் வந்திருக்காங்க, லைக் ரொம்ப பழைய எபிசோட்ஸ் அது. ஸோ நான் போயிட்டு உடனே கூகுளில் போய் செக் பண்ணி பார்த்தேன், ஆமாம் வந்திருந்தாங்க. ஸோ ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் பாடவும் நல்லா தான் பாடினாங்க, ஆக்சுவலி சூப்பராக பாடியிருந்தாங்க. ஸோ ஓகே நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நம்ம ஆளை பார்த்தாச்சு, ஒரு சாங் மட்டும் கேட்டுட்டு நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 9 கிட்டக்க 9:30 கிட்ட ஆயிடுச்சு கிளம்புறதுக்கு.
எல்லாம் வல்ல இறைவனுக்கும். நல்லபடியாக வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து நான் ஆல்ரெடி என்னோட லாஸ்ட் அனிவர்சரி வ்ளாகில் இந்த ஒரு தோசைக்கல் காட்டியிருப்பேன். இது வந்துட்டு ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தாங்க. ஸோ என்னோடய ஃபாதர் அண்ட் லாக்கு தோசை கொடுத்து முடித்ததுக்கப்புறம் காஃபி குடிக்கணும் போல் இருந்தது. அதோட காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு தோசை சுட்டுட்டு இருந்தோம். ஸோ அந்த தோசை சுடுற ப்ராசஸை உங்களுக்கு நான் வீடியோ எடுத்திருந்தேன். பிகாஸ் நிறைய பேர் வீட்டில் தோசைக்கல் வாங்கணுங்கிற ஐடியா வச்சுருப்பீங்க. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு இந்த தோசைக்கல் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்துட்டு 1000 something ஏதோ சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதை யூடியூப்பில் பார்த்து ஒருத்தவங்க மூலியமாக வாங்கியிருக்காங்க. லைக் நான் யூடியூப்லலாம் போடுவாங்க காட்டுவாங்களே அவங்க மூலியமாக. ஸோ இதுதான் வந்துட்டு தோசை சுடுற ப்ராசஸ். ஸோ உங்கள் யாருக்காதும் தோசை கல் இது மாதிரி வேணும் அப்படின்னு உங்களுக்குமே தோணுச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அவங்களோட லிங்க் அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து அவங்க கிட்டக்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த தோசைக்கல்லை வாங்கணுன்னா வாங்கிக்கோங்க. ஸோ இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது, ஜஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக்லாம் கிடையாது, இது வந்துட்டு தண்டவாளா கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க என்னோட மதுரன்லாம். அது என்னடா தண்டவாளா கல் அப்படின்னு நீங்கள் அடுத்தது கேட்பீங்க. அப்படிதான் நானும் என்னோட மதுரன்லாட்ட கேட்டேன். ஸோ இது என்னன்னா களிமண்ணிலையும் ட்ரெயின் போகும்ல ட்ராக் அந்த ஒரு மெட்டீரியல்லையும் இந்த ஒரு கல்லை செஞ்சுருக்காங்க. ஸோ நீங்கள் மேலேருந்து கீழே போட்டால் உடஞ்சிரும், சின்ன டிஸ்டன்ஸ்லேருந்து விழுந்தாலும் உடையாது. ஸோ இதில் நம்ம தோசை சுட்டு சாப்பிட்றப்போ நம்மளுக்கு ஹெல்த்தி ஃபுட் தான் கிடைக்கும். அண்ட் இதோட வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தி. அண்ட் ஃபைனலாக நம்மளோட ருசேனா டாக்டர் ருசேனாவும் மாறிட்டாங்க. ஸோ ஸ்டெதோஸ்கோப்லாம் வச்சுட்டு எல்லாரையும் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.